நாங்க கத்துக்க வேண்டிய விஷயங்கள் என்ன, நீங்க அவர்கிட்ட கத்துக்கிட்ட விஷயங்களை நீங்க பகிர்ந்து கொள்ள முடியுமா? ஒரு கொள்கையை எடுத்து அந்த கொள்கையில உறுதியா இருக்கணும், என்ன கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கிக்கிட்டோம், சிறை வாழ்க்கையை பற்றி எல்லாம் பொருட்படுத்த கூடாது. இதெல்லாம் சங்கரையாவிடத்தில் நான் பயிற்சி பெற்றவன். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி திரு வைகோ. சங்கரையாவின் உடல் வைக்கப்பட்டுள்ள மருத்துவமனையிலிருந்து செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். ஆனந்தன், தற்போது அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன, மருத்துவமனையில் யாரெல்லாம் அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருக்கிறார்கள், அவருடைய உடலை பார்ப்பதற்கு யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள்? சங்கரையா மறைவை ஒட்டி தற்போது அவரை பார்ப்பதற்காக அவருடைய உறவினர்கள், கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள் மருத்துவமனைக்கு வர வந்திருக்கின்றனர். குறிப்பாக தமிழகத்தில் மூத்த அமைச்சரின் ஒருவராக இருக்கக்கூடிய தாமு அன்பரசர், அந்த பகுதியுடைய முக்கிய நிர்வாகியும் திமுகவுடைய மாவட்ட செயலாளரும் அமைச்சராக இருக்கக்கூடிய தாமு அன்பரசன் நேரடியாக மருத்துவமனைக்கு வந்திருக்கிறார். அதே போல அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் இங்கு இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் மருத்துவமனை நிர்வாகம் அவருடைய உடலை குடும்ப உறுப்பினரிடம் ஒப்படைக்க இருக்கிறார்கள். அதன் பிறகு ஆம்புலன்ஸ் மூலமாக குரோம்பேட்டையில் இருக்கக்கூடிய அவருடைய அந்த கட்சியுடைய அலுவலகம் மற்றும் அது வீட்டுக்கு எடுத்துச் சென்று அஞ்சலிக்காக வைக்க இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் தமிழகத்தினுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் மருத்துவமனைக்கு நேரடியாக வந்து அஞ்சலி பேசுவோம். தற்போது நம்முடைய இணைப்பில் திமுகவை சேர்ந்த ஆர் எஸ் பாரதி இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார், மூத்த தலைவர் சங்கரையா காலமாகி இருக்கிறார், உங்களுடைய இரங்கல் பதிவு சார். சுதந்திர போராட்ட வீரரும் மூத்த அரசியல் தலைவரும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த தலைவருமான சங்கரையா அவருடைய மறைவு மிகப்பெரிய இழப்பு. அரசியலிலே நேர்மையாகவும் நாணயமாகவும் வாழ்ந்து காட்டிய ஒரு மாபெரும் தலைவர் சங்கரையா அவர்கள். எங்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் பேரன்பை பெற்றவர். சட்டமன்றத்திலே அவர் உறுப்பினராக இருந்தபோது அவர் ஆற்றுகிற உரைகளை கூர்ந்து கேட்டு அவற்றை செயல்படுத்தியவர்தான் எங்களுடைய தலைவர் தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். ஆக கலைஞர் உள்ளிட்ட அனைத்து தலைவருடைய பேரன்பையும் பெற்றவர் சங்கரையா அவர்கள். அவருக்கு அவரால் மதுரையிலே காமராஜர் பல்கலைக்கழகம் உருவாவதற்கு காரணமாக இருந்தவர்கள் ஒருவர் மறைந்த சங்கரையா அவர்கள். அவருக்கு அந்த பல்கலைக்கழகத்தின் சார்பாக டாக்டர் பட்டம் வழங்க வேண்டும் என்று அவர் வாழ்நாளிலே வாழ்கிற போதே அந்த பட்டத்தை தருவது நல்லது என்று எண்ணி இந்த பல்கலைக்கழகத்தினுடைய ஆட்சி மன்ற குழு தீர்மானம் நிறைவேற்றியது. 2021 சுதந்திர தினத்தன்று அவருக்கு வாழ்நாள் விருது வழங்கி எங்கள் முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் கௌரவித்தார்கள். அதேபோல காமராஜர் பல்கலைக்கழகம் அவருக்கு டாக்டர் பட்டம் வழங்க வேண்டும் என்று விரும்பியது. ஆனால் அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அது நிராசையாக போய்விட்டது. அவருக்கு அந்த டாக்டர் பட்டம் கிடைக்காவிட்டாலும் அரசியலில் இருக்கிற இப்படிப்பட்ட நோய்களால் நோயாளிகளை நோயை போக்குவதற்கு அவரை போன்ற அரசியல்வாதிகள் டாக்டர்களாக திகழ்ந்தார்கள் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்டி அவருடைய மறைவு ஈடு செய்ய முடியாது என்று அவருடைய குடும்பத்தார் அவரோடு நான் வழங்குகிற வாய்ப்பை பெற்றிருந்தேன். ஓரிரு முறை நான் நகரமன்ற தலைவராக இருந்தபோது அவரை நேரில் சந்தித்து அவரிடத்தில் பல ஆலோசனைகள் பெற்றிருக்கிறேன். அவரோடு வழங்குகிற வாய்ப்பை பெற்றவர்கள் நான் ஒருவன். ஆகவே அவருடைய மகன் பல்லவபுரம் நகரமன்ற உறுப்பினராக மிக சிறந்த வரையில் பணியாற்றியவர். அவருடைய குடும்பத்தாருக்கும் குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் இரண்டு இந்த வாரத்துக்குள்ளாக இருவரும் தலைவரை அவர்கள் இருந்திருக்கிறார்கள். மார்க்சிய ஆச்சாரியா இன்றைக்கு சங்கரையா ஆகியோருடைய மறைவு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தோழருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கும். அவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டு அவருடைய துக்கத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சார்ந்த நாங்களும் பங்கு கொள்கிறோம் என்று சொல்லி சங்கரையா புகழ் ஓங்குக வாழ்க.
உங்களுடைய இரங்கலை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு ஆர் எஸ் பாரதி. தற்போது நம்முடைய இணைப்பில் அதிமுக செய்தி தொடர்பாளர் திரு வைகை செல்வன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் சார். மூத்த தலைவர் சங்கரையா காலமாக இருக்கிறார். உங்களுடைய இரங்கல் பதிவு. மூத்த தலைவர், இளைய விடுதலை போராட்டத்தினுடைய அப்படுக்கற்ற வீரர், தியாகி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உருவாவதற்கு காரணகர்த்தாவாக இருந்தவர் என்கிற ஆகச்சிறந்த பெருமைகளையும், நூற்றாண்டு கண்ட சுதந்திர போராட்ட வீரராகவும் திகழ்ந்த சங்கரையா அவர்களுடைய மறைவு ஈடு செய்ய முடியாத பேரிடம். தமிழ்நாடு மாநில குழுவின் 15வது மாநில செயலாளராகவும் திகழ்ந்து இடதுசாரி சிந்தனைகளோடு தங்களுடைய அடையாளத்தை பல்வேறு இடங்களில் வெளிப்படுத்தினர். அத்தோடு மாத்திரமல்லாமல் இந்திய பொதுவுடைமை இயக்கத்தின் மூத்த தலைவராகவும் திகழ்ந்தவர். மாணவ பருவம் தொட்டே கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் தன்னை ஒப்பு கொடுத்த ஒப்பற்ற தலைவர் அவர். தலைமறைவு வாழ்க்கையிலிருந்து போலீசாரின் தடியடைகளிலிருந்து இப்படி எண்ணற்ற தியாக தழும்புகளை தன்னுடைய மார்பிலும் தோளிலும் தூக்கி சுமந்தனர். ஆக அப்படிப்பட்ட அந்த ஈடுகிணையற்ற தலைவரை இன்று நாம் நினைத்து பார்க்க வேண்டிய தருணம். அவருடைய மறைவு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு. எங்களுடைய மதுரை மாவட்டத்தில் கிழக்கு சட்டமன்ற, மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதியிலும் மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதியிலும் சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று சட்டப்பேரவையில் களம் கண்ட வெற்றி நாயகர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 12வது மாநாட்டில் மிகச்சிறந்த பங்காற்றியவர், அதோடு மாத்திரமல்லாமல் விவசாயிகள் சங்கத்தினுடைய மாநில தலைவராகவும் விளங்கி விவசாயிகளுடைய உற்ற தோழராகவும் விளங்கியவர், இப்படி எண்ணற்ற நினைவுகளையும் எண்ணற்ற பெருமைகளையும் ஈடு செய்ய முடியாத பேராற்றலையும் அப்படி தியாக தழுவுகளையும் தாங்கிய மகத்தான ஜனசக்தியின் முதல் பொறுப்பாசிரியராகவும் விளங்கிய திரு சங்கரையா அவர்களுடைய மறைவு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். உங்களுடைய இரங்கலை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு வைகை செல்வன். சுதந்திர போராட்ட தியாகியும் மார்க்சிஸ்ட் மூத்த தலைவருமான சங்கரையா காலமாகியிருக்கிறார். தொடர்ந்து அவரை பற்றிய நினைவலைகளை அலசலாம் சிறிய இடைவெளிக்கு பிறகு. சரி, ஒரு டீயாவது போட தெரியுமா? கொஞ்சம் கொஞ்சம் இந்த நெஞ்சம் கொஞ்சம் நேரம் இன்பம் பொங்கும். சொன்னால் புரியாது, சுவைத்தால் மறக்காது. 25,000 கோப்பைகள் சுவைத்து தரம் கூட்டப்பட்டது AVT Gold Cup. உங்களுக்கு அவசரமா பணம் தேவையா? பழைய தங்க நகைய நல்ல விலைக்கு விற்கணுமா? பெஸ்ட் மணி கோல்டுக்கு கால் பண்ணுங்க 9750297502. புதிய செக் ஷாம்புவில் உள்ளது ஃபிளாக்ஸீட் புரோட்டீன் மற்றும் பிளாக் டீ உங்கள் கூந்தலை ஆக்கிடும் 2x ஸ்ட்ராங்கர் மற்றும் ஷைனி பிளாக். செக் ஸ்ட்ராங் அண்ட் பிளாக் ஷாம்பு கூந்தலுக்கான புரோட்டீன் தெரபி. It is a perfect bachelor pad. சரி, எப்போ வாங்க போறீங்க? அட, முதல்ல நான் bachelor ஆக வேண்டாமா? Divorce file கோர்ட்ல சுத்திட்டு இருக்கு, இன்னும் கொஞ்சம் வருஷம் ஆகும். அதனால தான் housing.com in housing assist for ready, price matched and verified buyers. housing.com, post your property now. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் விளையும் உணவே மறந்து நம் தாய் நாட்டில் நல்ல சிவப்பு நிறமும் காரம் கொண்டது ஆச்சி மிளகா நம் உடல் நலனை காக்கும் ஆச்சி மிளகா அழகா பட்டு போல மென்மையாய் ஆச்சி தனியா சர்க்கரை நோயை இது விரட்டும் தனியா உணவில் நல்லதை சேர்த்தால் ஆரோக்கியம் ஆச்சி மசாலா இதுவே வைராக்கியம் மசாலா பொருட்களில் மருத்துவ குணங்களை பாதுகாக்கும் உங்கள் நிறுவனம் ஆச்சி மசாலா. அசுதோஷ் வர்மா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர். தம்பி, மியூச்சுவல் ஃபண்டுக்காரங்களே சொல்றாங்க டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கன்னு. எல்லாரும் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது உங்களை யார் கேட்பாங்க? இங்க நான் எதுக்காக உட்கார்ந்திருக்கேன்? கார் ஓட்ட கத்துக்கிறதுக்கு சார். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும் அதே ஐடியா தான். ஆரம்பத்துல யாராவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பத்தி சரியான விவரங்களை தரணும்ல. நான் ஆரம்பிக்கணும்? நீங்களும் என்ன மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகலாம். எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு MFDKareshuru.com பாருங்க. அப்போ ஆரம்பிக்கலாமா? மூத்த தலைவர் சங்கரையா காலமாகி இருக்கிறார். தற்பொழுது நம்முடைய இணைப்பில் நமது செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம்.
ஆனந்தன், நீங்க எந்த இடத்துல இப்போ நீங்க இருக்கீங்க, கள நிலவரம் என்ன? ராதா, அப்போலோ மருத்துவமனையில் உயிரிழந்திருக்கிறார் சங்கரையா. அவருடைய உடலை பார்ப்பதற்காகவும் அஞ்சலி செலுத்துவதற்காகவும் தொடர்ந்து கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள் வருகை தந்திருக்கிறார்கள். அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் தற்போது மருத்துவமனைக்கு வருகை தந்திருக்கிறார்கள். அமைச்சர் தாமு அன்பரசன், அமைச்சர் சேகர் பாபு ஆகியோர் வருகை தந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் தமிழகத்தினுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வருகை தந்து அஞ்சலி செலுத்திருக்கிறார். அதன் பிறகு குரோம்பட்டில் இருக்கக்கூடிய அவருடைய கட்சி அலுவலகத்திற்கு எடுத்துச் செல்ல இருக்கிறாங்க. ராதா, நன்றி. ஆனந்தன் இணைப்பில் வந்தமைக்கு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் சங்கரையா காலமாகி இருக்கிறார். அவருக்கு வயது 102. சுதந்திர போராட்ட தியாகியும் மார்க்சிஸ்ட் மூத்த தலைவருமான சங்கரையா காலமானார். பொதுமக்களின் அஞ்சலிக்காக சென்னையில் சங்கரையாவின் உடல் வைக்கப்பட உள்ளது. உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் உயிர் பிரிந்தது. அண்மை செய்திகளுக்காக இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு. பெரிய கொசு கடிச்சிருச்சு, அதுக்கு டெங்கு வரும். டெடி கிட்ட சொல்லிடு, இனிமே இந்த வீட்டுல யாருக்கும் டெங்கு வராதுன்னு. கருப்பு ஹெட், இது கொசுக்களை கொல்லும் மற்றும் டெங்குவிலிருந்து பாதுகாப்பு தரும். வேலம்மாள் போதி கேம்பஸ், உங்கள் குழந்தைகளின்